கோபாலபுரத்தில் தன்னுடைய தாயார் தயாளு அம்மாளின் 90வது பிறந்தநாள் மற்றும் முரசொலி செல்வத்தின் 80வது பிறந்தநாள் விழாக்களில் கலந்து கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மூக்க அழகிரி பங்கேற்று வாழ்த்துக்களை கூறி வருகின்றனர். தொடர்பான கலந்துகளுடன் நிகழ்ச்சியில் செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், விவரம் என்ன? தேவப்பிரியன், குறிப்பாக தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய தாயார் தயாளம்மா அவர்களுடைய 90வது பிறந்த நாளும் அதே போல முரசொலி செல்வம் அவர்களுடைய 80வது பிறந்த நாளும் இன்று வந்து கொண்டாடப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியொட்டு தற்பொழுது கோபாலபுரத்தில் கேக் வெட்டுவதற்காக தமிழக முதலமைச்சர் தற்பொழுது நேரில் வருகை புரிந்திருக்கிறார். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் குறிப்பாக மு க அழகிரி மற்றும் கனிமொழி உள்ளிட்ட குடும்பத்தர் அனைவரும் பங்கேற்று இருக்கிறார்கள். குறிப்பாக நீண்ட நாட்களாக தமிழக முதலமைச்சரும் மு க அழகிரியும் சந்தித்து என்பது நீண்ட நாட்களாக நடைபெறவில்லை. இந்த நிலையில் இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில் தற்போது இருவரும் சந்தித்திருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்க முடிகிறது. அதே போல தற்போது மு க செல்லும் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு கேக் வெட்டுவதற்கு இருவருக்கும் தற்போது கேக் என்பது உள்ளே கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. குடும்பத்தார் பெரும்பாலானோர் தற்போது வந்திருக்கிறார்கள். மு க தமிழரசன், செல்வி உள்ளிட்டோர் அனைவரும் தற்போது கோபாலபுரம் இல்லத்தில் வந்திருக்கிறார்கள். கனிமொழி உட்பட தற்போது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் கேக் வெட்டி தற்போது இந்த நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக காலையிலேயே அன்னாரிவாளையத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்று அங்கு மேடையில் உரையாற்றிய பிறகாக நேரடியாக 10:15 தமிழக முதலமைச்சர் கோபாலபுரம் இல்லத்திற்கு வந்திருக்கிறார். வந்து நேரடியாக தயாளு அம்மாள் அவர்களை நேரில் சந்தித்து ஆசிகளை பெற்றுவிட்டு தற்போது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிலையில் சற்று முன்னதாக மு க அழகிரியும் இல்லத்திற்கு வந்த நிலையில் இருவரும் சந்திப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே குறிப்பாக அமைச்சராக உதயநிதி அவர்கள் பதவியேற்ற உடனடியாக மதுரைக்கு சென்று பெரியப்பா என்ற முறையில் மு க அழகிரியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். அதற்கு பிறகு சமீபத்தில் மதுரை கோட்டமானது கலைஞர் கோட்டம் என்பது திறக்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சியில் மு க அழகிரி பங்கேற்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அப்பொழுது அவர் அமெரிக்காவில் இருந்ததால் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க முடியவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் தயாளுமாள் அவர்களுடைய 90வது பிறந்தநாளை முன்னிட்டு கோபாலபுரத்தில் அந்த நிகழ்ச்சிக்காக கோபாலபுரம் இல்லமே தற்போது பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்டு விழாவானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் மு க அழகிரி, கனிமொழி உள்ளிட்ட முக்கிய நபர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி வேல்முருகன்.